was good at it. எல்லாம் எடிட்லாம் பண்ணி உங்களுக்கு படம் திருப்தியாக இருக்க சொல்லுங்கள், அப்போ நம்ம ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. இப்போது படத்தெல்லாம் பார்த்து திருப்தியாக சொல்லுங்கள். 12th அக்டோபர் 12th ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை தவிர சூர்யா பற்றி சொல்லணும்னா மறுபடியும் பல விஷயங்கள் ரிப்பீட்டாக தான் இருக்கும். சூர்யா பற்றி ஒன்று வேணால் சொல்லலாம். நான் ஹிந்தி படத்தில் ஷாருக், ஐஸ்வர்யராய், அமித்ஜி, ரஜினி சார் வந்து எல்லாம் பல படங்கள் பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ கேமராமேன் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம எதாவது ட்ராலி ஏதாவது ஜெர்க் வந்துடும், கேமரா ஆப்ரேஷனில் ஏதாவது ஒரு இது வந்துடும். அப்போ ஒன் மோர் கேட்போம், கேமராமேனாக கொஞ்சம் ஒன் மோர் பண்ணலாம். அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் நம்ம ஒன் மோர் கேட்கும்போது ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு க்ளோஸ் போட்டோம்னா அவங்க மூஞ்சில் ஒன் மோர் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஆனால் நான் பார்த்த நடிகர்கள்லேயே ஒன் மோர் கேட்டால் சந்தோஷப்படுற ஒரே நான் சூர்யா தான் சொல்லலாம். ஈவன் டப்பிங்கில் கூட ஒரு ஒன் மோர் கேட்டோம்னா அது ரொம்ப ஒரு பசியாக இருக்க குழந்தை வந்து திடீர்னு சாப்பாடு காமிச்சா எழுந்துக்கிற மாதிரி உடனே அடைந்த மாதிரி ஒன்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒன்று என் படத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு. காஜல் அகர்வால், காஜல் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். பேசிக்காக ஒரு யூஸ்வலாக பார்ப்போம், இங்கிலீஷ் புக்கை வருது தலைக்கீழ வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் ஜோக்ஸ்லாம் படிப்போம். பட் ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அண்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சீன்ஸை ஒரு டைலாகை புரிஞ்சுட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம அங்கங்கே கொஞ்சம் ஏற்றி இறக்கி கேட்க வேண்டியிருக்கும். அதை தவிர ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் அவங்க வராங்க. ஒரு ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து கடைசி கிளைமேக்ஸில் காஜல் இல்லைன்னா சூர்யா இல்லை, அந்த சூர்யா கேரக்டர் இல்லைன்ற அளவுக்கு ஒரு கதையை புஷ் பண்ணுற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எந்த டைரக்டரோ இல்லைனா எந்த ஹீரோவோ தன்னால் தான் படம் ஓடுது, தன்னால் தான் இந்த படத்துக்கு வெற்றின்னு சொன்னாங்கன்னா தலையில் போடணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அந்த கான்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்னால தான் எங்களுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. டு ஸ்டார்ட் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த ரெண்டு குழந்தைங்க பிறக்கிற மாதிரி ஒரு சீன், ரீரா கடைகள் உட்காந்துட்டு இருந்தது லாஸ்ட் வீக். அப்போது ரெண்டு குழந்தைங்க பிறக்கிற மாதிரி ஒரு சீன் சரி பார்த்தேன். ஒரு ஃபீமேல் கோரஸ் போயிட்டு இருந்தது, வயலின்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் போனால் அதே சீன்லேயே பண்ணிவிட்டு ஒரு மேல் கோரஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா ஒரு அது ஒரு சவுண்டை கேட்குறப்போ ஜீசஸே பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏன்னா அவங்க இதுதான் இவங்களை பற்றி தான் ஃபுல் படம் அப்படின்றப்போ ஸோ அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்லபடியாக ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்காரு. சுபா ஒரு சுபா நான் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை வந்து மூணு விதமாக பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதால ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதும் ஒரு ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சது ஒருத்தர் பிடிக்காது அது மாதிரிலாம் பண்ணி கடைசியில் கூட்டி கழித்து வரப்போ ஒரு நல்ல சீனாக நல்ல ஒரு விஷயமாக வர்றதுக்கான ஒரு விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி இருக்குது, நல்ல த்ரில்லிங்கான விஷயம் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பீட்ரையனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எம்ஜிஎம்மில் அந்த ஜாயிண்ட் வீல் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் கன்ஜாயிண்ட் ஆகி ஒரு ரெண்டு பேர் ஒட்டியிருப்பாங்க, ஒட்டி நடக்கிறதே கஷ்டம். பட் அதை வச்சுட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 25 days ஷூட் பண்ணியிருக்கோம். இதை தவிர டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இருக்க ஒன்று இந்த சூர்யா மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த சூர்யா வச்சுட்டு அடுத்த சூர்யாவை எடுக்கணும்னா அது ஒரு கேமராமேன் லைட்டிங்கில் மேட்ச் பண்ணணும். சவுந்தரராஜன் அந்த விஷயத்தை தவிர ஒரு நார்வேல ஒரு சாங் பண்ணியிருக்கோம், எக்ஸலண்ட் ஒரு விஷுவல்ஸ் வந்து நானே பார்த்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்காரு. இந்த படத்தில் ஒரு நிறைய செட் ஒர்க்ஸ் இருக்குது படத்தில். ராஜீவன் அவருக்கு ராஜீவன் பிடிச்ச விஷயம்னா ஒரு கலர் சென்ஸ், அது சில ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை, நம்ம இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னா டக் டக் டக்குன்னு ஒரு படம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஒருத்தர்.
ஒரு இங்கே ஒரு சென்னையில் ஒரு பெரிய புகை வரும் பட்டம் இருக்கிறது நம்ம ஊரில் இருக்க அந்த ஏபிஎம் ஸ்டுடியோலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த வென்னிங்ஸில் இருக்க ஒரு ஃபோல் ஏரியாவை எடுத்துட்டு ஒரு புகை ஒரு செட்டு ஒன்று போட்டு கொடுத்தாரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரெண்டு சூர்யாவும் ரெண்டு கேரக்டர்ஸும் ஒரு போட்டால் எப்படி வர்ணிக்கிறாங்கன்ற வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தார். விவேகா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு அந்த பொண்ணு போயிடுச்சோன்னா உன்னத்தோட ஒரு காதல் தோல்வியும் இருக்கும் அந்த பாடல்லையே. அதே பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை பிரித்து ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரே பாடல்லையே ஒருதலை காதலும் இருக்கும், இது ஒரு அந்த மாதிரி. அப்புறம் தாமரை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வரிகள் அந்த படத்தில் அந்த பாடலில் எனக்கு ரொம்ப சிறுவஞ்சம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் பண்ண வேண்டிய சீன் வந்து அந்த சிறுவஞ்சம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. அப்புறம் மதன் கார்கி போன வருஷம் கூட ஒரு சூப்பர் பம்பர் ஹிட் கொடுத்த ஒரு வரிகளை ஒரு நல்ல பாடலுக்கு ஹாரிஸோட பாடலுக்கு பண்ணவங்க இங்கே கால்மலத்தை போக பண்ணியிருக்காங்க. அவருக்காக அந்த ஒரு ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி சாங் அது. அதுக்கும் நிறைய விஷயங்கள் தேடி பிடிச்சி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இப்போ எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவரை பற்றி சொல்லணும், ஸ்ரீனிவாஸ் சிஜி. இந்த பொருள் இந்த படத்தை மற்ற டெக்னீஷியன் டெய்லி ஷூட்டிங் வர மாதிரி இவரும் ஒரு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு ஒரு சும்மா எப்போ வரவங்க மாதிரி டெய்லி ஷூட்டிங் வந்துட்டு இந்த படத்தில் இருக்க ஒரு பல ஒரு படம் பார்க்குறப்போ எது எந்த எந்த சூர்யா ஃபேக்கு எது உண்மைன்ற தெரியாத அளவுக்கு பல விஷயங்கள் அவரோட வணக்கம். மாற்றானோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு ஒரு ரிலீஸ் ஆகிற ஒரு தருணத்தில் இருக்குது. சூர்யாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு சூர்யா நடித்தது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்தில். ஆரிஸ் ஜாரஜோட மியூசிக் ஒரு எக்ஸலண்ட், ஒரு ஆல்ரெடி இந்த சாங்ஸ்லாம் பெரிய சார்ட் பஸ்டராக இருக்குது. அது தவிர நல்ல ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லபடியாக வந்ததுக்கு இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸ் தான் காரணம். எல்லா ஃப்ரம் சுபா, சௌந்தரராஜன், ராஜீவன், ஆண்டனி, பீட்ரெயின், மற்ற கோரியோகிராஃபர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ் 5 பேர். ஸோ இந்தளவுக்கு நல்ல டீம் இருக்கிறப்போ கண்டிப்பாக படம் நல்லா வரும். நன்றி.